ஹாய் சில்ட்ரன், வணக்கம். இன்னைக்கு டியூஸ்டே. டியூஸ்டே நம்ம என்ன செய்வோம்? செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன செய்வோம்? தமிழ் பாடம். அடுத்த டேர்ம் வந்தாச்சு, நம்ம டேர்ம் டூவோட தமிழ் பாடத்துக்கு நம்ம வந்தாச்சு. டேர்ம் டூவோட தமிழ் பாடம் என்ன? டேர்ம் ஒன்ல நம்ம என்னென்ன பாடங்கள் பார்த்தோம்? உயிரெழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா? என்னென்ன உயிரெழுத்துக்கள் பார்த்தோம்? ஆ, சரியான விடு. இது என்னது? இ. மிகவும் சரியான விடை. அ, அ, இ, ஈக்கு சில எழுத்துக்கள், இந்த எழுத்துக்களை வச்சு, உயிரெழுத்துக்களை வச்சு வார்த்தைகளும் சிலதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அ, அம்மா, அப்பா, அத்தை, அக்கா, அண்ணன், இதெல்லாம் அல பார்த்தோம். ஆல என்ன பார்த்தோம்? ஆடு, ஆகாயம், ஆறு, என் ஆறு பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இது இ. நீங்கள்லாம் உங்கள் புத்தகத்தை கொடுத்துருந்தீங்க, பார்த்தேன், ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. இ எழுதி பழகிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதி பார்த்து பழகுங்க, ரொம்ப சுலபமாக வந்துடும், கஷ்டப்பட வேண்டாம். சரியா? சரி வாங்க. இ, இது என்ன? இல என்ன என்ன வார்த்தைகள் நம்ம பார்த்தோம்? இலை, இஞ்சி. இஞ்சி வீட்டில் அம்மா சமையலுக்கு உபயோகப்படுத்துவாங்க இல்லையா? இஞ்சி. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இட்லி. இட்லி சில பேருக்கு சாப்பிட பிடிக்கும் இல்லையா? இட்லி. இட்லியை நம்ம இலையில் போட்டு சாப்பிடுவோம். இலை, இஞ்சி, இட்லி. சரியா? அடுத்து இ. இ அப்படின்னா இ. இ பூச்சி பார்த்துருக்கீங்களா ஹவுஸ் ஃப்ளை வீட்டில்? இ பார்த்துருப்பீங்க இல்லையா? இ அதையும் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஈசல். ஈசல்னு ஒரு பூச்சி. ஒரு பூச்சி வந்து ரெக்கையோட ஒரு மாதிரி வெள்ளை கலரில், ரெக்கையோட வெள்ளை நிறத்தில் ரெக்கையோட விளக்குக்கு பக்கத்தில் சுற்றிட்டே இருக்கும், ஜிஸ்ன்னு சத்தம் போட்டு. மழை நேரத்தில் கொஞ்சம் வரத்தான் செய்யும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ஒரு பூச்சி இருக்கும், அதுக்கு பேர் ஈசல். சரியா? அ, இ. சரி, இப்போ நம்ம எழுதி பழகினோம். அந்த தமிழ் பயிற்சி புத்தகத்துலேயும் எழுதி பழகியாச்சு, நம்ம தமிழ் பாலர் தமிழ் புத்தகத்துலேயும் எழுதி பழகியாச்சு. நான் உங்களை இந்த வாரம் எழுத சொல்லலான்னு இருந்தேன், ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சீங்க, பாலர் தமிழ் புத்தகத்தில் நீங்களே எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரியா? அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வாரம் ஒரு தடவை அஇ, திருப்பி ஒரு தடவை நம்ம எழுதி மட்டும் பார்க்கலாம். சரியா? ஏன்னா நம்ம விட்டுடக்கூடாது இல்லையா, அதனால் நம்ம அஇ. இ முடித்ததுக்கப்புறம் அடுத்த எழுத்துக்கு அடுத்த வாரம் போகலாம். சரியா? வாங்க. இப்போது நம்ம எப்படி அ எழுதினோம்? இப்படி ஒரு சுழி போட்டு கீழே வந்து இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு நேர்கோடு போட்டோம். இது என்ன? அ, அ, அம்மா, அத்தை, அப்பா, அக்கா, அண்ணன், அம்மி. சரியா? அ. இப்போ அடுத்து அக்கு அடுத்து என்ன வரும்? ஆ. மிகவும் சரியான விடி. ஆ இப்படி எழுதி கீழே ஒரு சுழி போடும். அக்கும் ஆக்கும் அது ஒன்று தான் வித்தியாசம். தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. அக்கும் ஆக்கும் அது ஒன்று தான் வித்தியாசம். ஆ, ஆடு. இங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆலமரம், ஆகாயம், ஆப்பம். ஆப்பமும் ஒரு சாப்பிடக்கூடிய பொருள் தான், நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, ஆப்பம். சரியா? ஆ. அடுத்து இ. இ எழுத நிறையா பேர் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு தெரியுது. பரவாயில்ல, தப்பில்லை, எழுதி எழுதி பழகிட்டே இருந்தால் வந்துடும். சரியா? இது எப்படி எழுத போகிறோம்? இப்படி ஒரு சுழி போட்டு இப்படி கீழே வந்து இந்த பக்கம் வந்து இப்படி. இ. இலை, இஞ்சி, இருமல், இருமல். இ. சரிங்களா? இட்லி, இடியாப்பம். நம்ம நிறைய சாப்பிட்றதை பற்றி பேசுகிறோம் இன்னைக்கு, இடியாப்பம். சரியா? அடுத்து இ எப்படி எழுத போகிறோம் நம்ம? ஆ. இ இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி வந்து இ, இந்த பக்கம் ஒரு புள்ளி, இந்த பக்கம் ஒரு புள்ளி. ஈ. ஈசல்.
ஈச்சம் மரம், ஈச்ச மரம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஈச்ச மரம்னு சொல்லிட்டு ஒரு மரம், ஈச்சம் பழம் தரும், டேட்ஸ், பெருச்ச பழம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த மரம் தான். சரியா? அ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எழுதும்போது ஒரு ஒரு தடவை சொல்லி பார்த்து எழுதுங்க, அப்போ தான் இன்னும் சுலபமாக வரும். அ ஆ இ. இந்த வாரம் இதை எழுதி பாருங்க. அடுத்த வாரம் நான் வேறு ஒரு புதிய எழுத்தோடு உங்களுக்கு நான் வரேன், வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நம்ம அதே மாதிரி எழுதி பழகலாம். சரியா? அது வரைக்கும் தமிழ் படிங்க, மற்ற எல்லா சப்ஜெக்டும் ஒழுங்காக படிங்க. அது வரைக்கும் பாய்.